Oh நாராயணாயத்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ஆணி மாத பார்க்கலாம் ஸ்ரீ சுபகருது வருடம் தமிழ் மாதம் ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் சுக்ரன் மற்றும் ராகு பயிற்சியாகிறார் ரிஷப ராசியில் புதன் பயிற்சியாகிறார் மிதுன ராசியில் சூரியன் ஆகிறார் துலாம் ராசியில் கேது ஆகிறார் தனுசு ராசி மகர ராசியில் சனி வக்கரம் அடைகிறார் ராசியில் குரு மற்றும் செவ்வாய் ஆகிறார் ஆத்ம காரகன் காரகன் பித்ரு காரகன் என்றெல்லாம் இதிகாச புராணங்களிலும் உப நிடதங்கள் மற்றும் வேதங்கள் ஆகியவற்றிலும் பூஜிக்கப்பட்டவரும் நவ கிரகங்களின் நாயகனாக ஜோதிட கிரகங்களில் போற்றப்படுவருமான சூரியன் வித்யா காரகர் எனவும் கல்வி கிரகம் எனவும் ஜோதிட கலையில் பெற்ற புதன் கிரகத்தின் ராசியான மிதுனத்தை கடக்கும் காலமே மிதுன காலம் எனப்படும் ஆணி மாதமாகும் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் நாட்களையே ஆணி மாதமாக கொண்டாடப்படுவதால் இதை மிதுன மாதம் எனவும் அழைக்கப்படுகிறது ஆணி மாதத்தில் பொழுது அதிகமாக இருப்பதால் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு நிகரான புத்தி கூர்மையுடையவர்களாகவும் நேர்மை நியாய அநியாயங்களை அறிந்து அதன்படி நடப்பவர்களாகவும் மற்றவர்களையும் அறத்தின் வழியில் வழிநடத்தி செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் பேச்சின் நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சினால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர் இவர்களின் பேச்சு நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர்கள் மனதில் தூண்டதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் தெரிவிப்பார்கள் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்னும் தேவநாகத்தை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்து போது மலையானது பாரம் தாங்காமல் கடலில் மூழ்க ஆரம்பித்தது தேவர்கள் அனைவரும் பெருமானை வேண்ட மிகப்பெரிய ஆமை உருவம் கொண்டு கடலினுள் சென்று அம்மலையை தன் முதுகில் சுமந்து பார்க்கடலை கடைய செய்வித்து இந்திராதி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து இழந்த செல்வங்களை மீட்டு தந்த கூர்ம அவதாரம் எடுத்த நன்னால் இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கூர்ம ஜெயந்தி ஆணி நான்கு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சுக்ரன் ரிஷபராசிக்கு மாறுகிறார் ஆணி பதினொன்று இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி ரெண்டு புதன் மாறுகிறார் செவ்வாய் மேஷராசிக்கு மாறுகிறார் ஆணி இருபத்தி எட்டு பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன் கடக்க ராசிக்கு மாறுகிறார் ஆணி இருபத்தி ஒன்பது பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சுக்ரன் மிதுனராசிக்கு மாறுகிறார் ரிஷபராசி அன்பர்களின் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களே ஆணி மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் எனவே விரயத்திற்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும் ஆணி நான்காம் தேதி உங்கள் ராசிநாதனான சுக்ரன் உங்கள் ராசிக்கு வருகிறார் அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் அதிபதியானவர் உங்கள் ராசியில் இருக்கும் புதனோடு சுக்ரன் இணைவதால் புத யோகம் ஏற்படுகிறது எனவே தொட்டு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொகை வரவு உண்டு தொழில் ரீதியாக எடுத்து முயற்சியில் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு ஆணி பதினொன்றாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார் மிதுனம் புதனுக்கு சொந்த வீடாகும் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் எனவே பொது வாழ்வில் புகழ் கூடும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் பஞ்சமாதிபதியாகவும் புதன் விளங்குவதால் பிள்ளைகளின் கல்வி சம்மந்தமாகவும் கடல் தாண்டி சென்று படிப்பது சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சி கைகூடும் ஆணை பனிரெண்டாம் தேதி மேஷ ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது எதிர்பாராத சில விஷயங்கள் ஏற்படலாம் பொருளாதார நெருக்கடி அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் பணிபுரிப்பில் இருப்பவர்கள் கவன சிதறில் இல்லாமல் இருங்கள் ஆணை இருபத்தி எட்டாம் தேதி ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்து

உயர்வும் கிடைக்க வழிபிறக்கும் வழக்குகளில் சாதகமான சூழ்நிலை உருவாகும் ஜீவன்தானாதிபதியாகவும் விளங்குவதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புகழ் மிக்கவர்களை கொண்டு காரியங்களை சாதிப்பீர்கள் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் ரிஷிபராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு சற்று சிரமமான மாதம் இது அன்றாட பணிகளில் பிழைகள் ஏற்படக்கூடும் சக ஊழல்களின் ஒத்துழைப்பு குறையும் மேலதிகாரி ஒருவரால் பிரச்சனைகள் ஏற்படும் சிறு தவறும் விபரீத பிரச்சனையில் கொண்டு மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படாமல் கட்டுப்பாட்டுடன் இருத்தல் அவசியம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பொறுப்புகளில் மாறுதல்கள் ஒப்புக்கொள்வது விவேகமான செயலாகும் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் ரிஷபராசி அன்பர்கள் தங்கள் பணிகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் அலுவலகத்தில் அரசியல் மற்றும் மத சம்பந்தமான விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது மேஷராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம் காரகரான சனியின் வக்ரகதி காரணமாக சந்தை நிலவரும் திடீரென்று அனுகூலமற்ற மாறும் போட்டிகள் அதிகரிக்கும் அன்றாட விற்பனை பாதிக்கப்படும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள பட வேண்டியிருக்கும் நிதி பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் ராசிநாதனான சுக்ரன் சுபபலம் பெற்றிருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இராது மேஷ ராசி அன்பர்களின் கலை துறையினரை பற்றி பார்க்கலாம் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கிடைப்பதில் தடங்கல்கள் ஏற்படும் வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும் உங்கள் வசதிகளை குறைத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அரசாங்க ஆதரவு கிடைப்பது கடினம் திரையரங்கு நிர்வாகிகளுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும் மேஷராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம் சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகும் உடல் நல பிரச்சனைகளினால் மக்களுடன் உள்ள தொடர்பு பாதிக்கப்படும் கூடிய வரையில் வெளியூர் பயணங்களையும் பிரச்சார கூட்டங்களையும் தவிர்ப்பது நல்லது ஒரு சில சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும் என கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன ரிஷபராசி அன்பர்களின் மாணவ மாணவரை பற்றி பார்க்கலாம் மனதை பாடங்களில் செலுத்துவது சற்று கடினமாகவே இருக்கும் கூட நட்பினால் மனதில் தவறான எண்ணங்கள் உருவாக கூடும் தவிர்ப்பது அவசியம் சக மாணவருடன் நெருங்கி பழகாமல் இருத்தல் தவறான பேச்சுகளை தவிர்ப்பதற்கு உதவும் ரிஷபராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம் விவசாய துறைக்கு நாயகனாக திகழும் செவ்வாய் நல்ல சுபபலம் பெற்று வளம் வருவதால் குறைவில்லாத தண்ணீர் வசதியும் இயற்கையின் ஒத்துழைப்பும் எதிர்பார்ப்பதற்கு சற்று அதிகமாகவே விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் உங்கள் பொருளாதாரத்தை கொள்ள ஏற்ற மாதம் ரிஷிபராசி அன்பர்களின் பார்க்கலாம் திருப்தியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அதுவும் கைகூடலாம் புத்தி தெய்வ வழிபாடு திருப்தி அளிக்கும் ரிஷிபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னவென்று பார்க்கலாம் ஜூன் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஜூலை நான்கு மற்றும் பதினாறு அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் பச்சை அன்பர்களே உங்களுக்கான பரிகாரம் பார்க்கலாம் இம்மாதம் பெருமானை வழிபடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்